என்ன காரணம்? ஈகோவுக்குள்ள அவ்வளவு போட்டா பட்டி வந்தது. எதுக்காக போட்டா பட்டி, எதனால போட்டா பட்டினா, ஆனா ஒரு கிசுகிசுக்கப்பட்டாங்க இந்த இயக்குனர் மூலமா. சரிதான், இண்டஸ்ட்ரியில நம்பர் ஒன்லாம் இயக்குனர் அத்தனை பேரும். அன்னைக்கு எல்லாம் முன்னணியா இருந்த அத்தனை நடிகையோடுமே அவர் கொஞ்சம் நெருக்கமா தராது, அவருக்கு பிடிக்கல. அது பிடிக்காம தான் அவங்க அவரை விட்டு டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இயக்க. பேசப்பட்டாங்க எல்லா முன்னணி இயக்குநர்களும் அவங்கள வச்சு படம் பண்ணணும், அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது சரிதாக தான். அது பாலச்சந்தர் படங்களில் பல படங்கள்ல அந்த அம்மா தொடர்ந்து நடித்தாங்க. அதில் வந்து முதல் படம் மறு சரித்திரா, அதில் அவ்வளோ அழகாக சிறப்பாக கமலஹாசனோட இணைஞ்சு நடித்து அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் கிளாமராகவே பண்ணியிருப்பாங்க அந்த படம், ஏன்னா லவ் சப்ஜெக்ட். அந்த லவ் சப்ஜெக்ட் அவ்வளோ யூத்தாக ரொம்ப அழகாக அவரோட கமலஹாசனோட ரொம்ப நெருக்கமாக முதல் படமே அவ்வளோ நெருக்கமாக நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ சிறப்பான ஒரு படமாக அவங்களுக்கு லைஃப் வாழ்க்கை கொடுத்தது அந்த படம் மறுசேத்திரா. பாலச்சந்தர் அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணார் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் தப்பு தாளங்கன்னு ஒரு படம் எடுத்தார், அந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக சரிதான் நடித்தாங்க. அந்த படத்தில் வந்து அவங்க நடித்ததே விளைமகளாக தான் நடித்தாங்க. அதுக்கு அந்த என்ன கேரக்டரோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேறு நடிகாக இருந்தால் நான் இப்படி நடிக்க மாட்டேன் அப்படி நடிக்க மாட்டேன்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அப்படிலாம் இல்லை. விளைமகள் எப்படி இருப்பால தோற்றம் காஸ்டியூம்லேருந்து எல்லாத்துக்குமே இறங்கி பேசுகிற டைலாக்லேருந்து அவ்வளோ லோக்கலாக, இப்போ அதெல்லாம் இப்போ வந்து ஆபாசம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைலாக்லாம் கூட அந்த படத்தில் அவங்க பேசியிருப்பாங்க. ஏன்னா வர பார்ட்டிக்கிட்ட பேசணும்ல, ஒரு கிராஸ்ரூட் எப்படி பேசுவாங்க வரவங்கிட்ட, அதே மாதிரி தான் அவங்க டைலாக்லாம் பேசுவாங்க. நடந்துக்கிறது, அவங்க உள்ளே வரவங்களை எப்படி வர வைக்கிறது, இப்போ படுக்க வைக்கிறது, பேசுறது, அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அது பாலச்சந்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்பட்டமாக அப்படியே செஞ்சு காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் அவர் வந்து ஒரு ரவுடியா அனாதியா யாரோ ஒருத்தருக்கு அம்மா பேர் தெரியாமல் பிறந்தவராக தான் ரஜினி அந்த கேரக்டர் இருக்கும். அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு வாட்டி அவர் இந்த இந்த ஊர்களை வந்துடுவார், அந்த இடத்துக்கு வந்துடுவார், பிள்ளைங்கள் வீட்டுக்கே வந்துடுவார், வந்து அவர்கிட்ட பார்ப்பார், பேசுவார். அது பேசின உடனே இவர் அவருக்கு அவரை பிடிச்சி போயிடும், விளை மகன்றதுனால பிடிச்சிடும். அந்த அம்மாவோட அணுகுமுறை பேச்சு கீச்சு தன்மையெல்லாம் பார்த்தோன்னு எப்படி தொழிலுக்கு வந்தேன்னு கேட்பார். இவ்வளோ அதெல்லாம் இருக்கையா கேட்குற, எதுக்கு வந்து அதை முடிச்சுட்டு போயினரு அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வெளிப்படையாக டைலாக்லாம் போல்டாக தயங்காமலே பேசியிருப்பாங்க, அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருப்பாங்க அந்த காட்சியெல்லாம். அதில் இவர் அடி தேடி வெட்டு குத்துன்னு இருக்கிற ஒரு ரவுடி, இன்னைக்கு பல படங்களில் அது வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடியே ரஜினி பண்ணார். அப்படி அந்த இதில் ஜோடியாக அவங்க நடிச்சிருப்பாங்க இவருக்காக. அதுக்கப்புறம் இந்த தொழிலை விட்டுட்டு அவரோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. பார்த்தா சந்தர்ப்பசூழ்நிலை வாழக்கூடாது சமூகம், திருப்பி அவங்கள அதே தொழிலுக்கு தான் அவங்கள தள்ளும் அப்படிங்கிற மாதிரி தான் கதையை முடிச்சிருப்பார். தான் தப்பு தாளர்கள் இவர் ரஜினி, அதே மாதிரி சரிதா, அதே மாதிரி சுற்றி வர கேரக்டர் எல்லாமே தப்பு தப்பாக வாழ்க்கையில் நெறி தவறி போனவங்க தான். அதை வச்சு தான் அவர் தப்பு தாளங்கன்னு அந்த படம் பண்ணார். அது அவர் பரபரப்பாக அந்த படம் அவங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் கொடுத்தது மறுபடியும். ஏன்னா மறுசத்திராக்கு அப்புறம் தப்பு தாளங்கள் தான் அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் அடிச்சு. பாக்யராஜ் வந்து மௌன கீதங்களில் பெரிய கேரக்டர் கொடுத்தார். அது அவர் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தப்பு செய்கிறவர், மனைவி குழந்தைங்க எல்லாம் இருக்கும்போதே சூழலை தவறி வேறு ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துருவார், அதை சரிதாக பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவர் ஒதுக்கி வச்சுருவாங்க, இப்போ இனி ஒன்றுங்கிறது சம்மந்தத்தில் போடான்றோம், தயவு செய்யும் அப்ளை பண்ணிடும். அவர் எங்கே போகிறாங்களோ சரிதான் அங்கெல்லாம் கூடவே சுற்றுவார், திரும்பி மனைவியோட ஒன்றா சேர்ந்ததுக்காக அவ்வளோ ட்ரை பண்ணுவார். கடைசியில் ஒரு கம்பெனியில் வந்து வாய்ப்பு கேட்பார், மேனேஜர் போஸ்ட் இருக்கும், அதே இடத்துக்கு சரிதாக வரும். மறுபடியும் அவங்க பேசி அங்கே மேனேஜர் ஆனதுக்கப்புறம் எது வீட்டில் வந்து தங்குவாங்க, திரும்பி அவளை எப்படியாவது மறுபடியும் சரி பண்ணி அடையணும், அவளோட வாழணும்னு ஆசைப்படுவார். அதுதான் மௌன கீதங்கள். பெரிய எட்டு பொண்ணுகளாக கொண்டு நடிச்ச அந்த படம், பெரிய அளவு பேசப்பட்ட ஒரு படம். அது கதையாது ஆம்பளைன்னா இப்படி தான் தப்பு செய்வான், இதை வந்து மனைவி தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி பேசப்பட்ட காலகட்டத்தில் அவன் ஆம்பளை இருந்தாக்கா எல்லாம் தப்பு பண்ணுவானா, அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும், அதெல்லாம் முடியாதுன்னு
சரிக்கு சரி நிக்கிறது ஏற்று நின்று சவால் விடுற ஒரு கேரக்டர் தான் சரிதான். அந்த இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நெற்றி கண்ணுன்னு ஒரு படம், அதே பாலச்சந்தர் தான் அந்த படத்தை தயார் செஞ்சார். அது எஸ்வின் முத்துராம டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ரஜினிகாந்த் டபுள் ஆக்ஷனாக இல்லை. அப்பா பிள்ளை, அப்பா வந்து பொம்பளை பொறுக்கி, அவர் யாரை பார்த்தாலும் அவங்களோட சந்தோஷமாக இருந்தாலும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள். யார்? ரஜினிகாந்த். அப்பா கேரக்டர் புள்ள ரொம்ப ஒழுக்கமாக ராமனாக இருக்கும்னு நினைக்க கூட ஒருத்தன். இந்த சூழ்நிலையில் அப்பா வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் சர்தாக்காவும் இருக்கும், தப்பான ஒரு ரிலேஷனில் பிரச்சனை வந்துடும். ஆனால் அவனை பழிவாங்கணும், அவனுக்கு புரிய வைக்கணும், அவன் திருத்தணுன்றதுக்காக சர்தா எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. ஆனால் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பையன் ரஜினிகாந்தை கையில் எடுத்து அவர் மூலிமா அப்பனை திருத்துறதுக்கான முயற்சியை, அப்போ என்ன தப்பு பண்ணாலும் அதே தப்பு பையன் பண்ணுறதுக்கு பண்ண வச்சு அப்போ பயந்து, இல்லை இல்லை நம்ம பண்ண மாதிரி புள்ளையும் ஆயிடுவானோ அப்படின்னு அவனை மாற வைக்கிறதுக்காக தான் சரிதா போராடுவாங்க. அதே மாதிரி ஒரு கேட்டர் தான் கிட்டத்தட்ட இது மாதிரி கேட்டர் தான் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஜோடி கணபதினு பாலமேந்திரா அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணார். அதுவும் இதே மாதிரி அவர் அது ஒரு சைக்கோ கேட்டர். அது ஜெயராமன் மேலே ஒரு அன்மேல அவ்வளோ இதுவும் ஆயிடுவாங்க. அவங்க அவரை கட்டி போட்டு வச்சு அவர் வெளிவிடாமல் பெரிய டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க, சிக்கல்லாம் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து எப்படியாவது தப்பிச்சு, அவர் வேற ஒருத்தரோட ஹஸ்பண்ட் அவர், ஆனால் இவங்களுக்கு அவர் பிடிச்சி போய் விடாமல் பெரிய டார்ச்சர் பண்ணிட்டுருப்பாங்க. கடைசியில் ஜெயராமன் தப்பிச்சாரா இல்லையான்றது. அப்பா அவ்வளோ சைக்கோத்தனத்தோடு அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. இப்படி வரிசையாக ஒவ்வொரு படம் நடிச்சாங்க. அதே மாதிரி வேதம் புதியில் பாரதராஜா கூட சேர்ந்து ஒரு படம் அவங்க பணியாற்றினாங்க. அதான் வேதம் புதி. அது பாக்கி இவர் வயசான கேட்டர் தானே இவருக்கு வேதம் புதியில் சத்யராஜ் கேட்டர். அதே மாதிரி இந்த அம்மாக்கும் கிராமத்து பெண்ணாக இந்த பாம்பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கிராமத்து கேரக்டர் தான் அவங்க நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ அழகாக அந்த படத்துலேயும் அவங்க சிறப்பாக நடிச்சிருக்கோம். இப்படி எல்லாம் பெரிய இயக்குனர் படத்துலேயும் அவங்க நடித்தாங்க. சுஜாதான் ஒரு படம், அதுலேயும் ரொம்ப சிறப்பாக, அதாவது நீ வருவாய் என்ன எதிர்பார்த்துன்னு ஒரு பாட்டே வரும், மொட்டெல்லாம் அடிப்பாங்க அந்த படத்தில், இந்தம்மா கேன்சல் வந்துடும். அந்த மாதிரி இப்படி வரிசையாக ஒவ்வொரு படமாக அவங்க நடித்தாலும் நல்ல பேருக்கு நல்ல பெரிய லெவலுக்குலாம் வந்தாங்க. அவங்க பெரிய அளவுக்கு பேசப்பட்டாங்க. எல்லா இயக்குநருக்கும் என்ன ஆசைனாக்கா ஒரு படமாக அவங்களை கூப்பிட்டு நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை. அது பாலச்சந்தர்லேருந்து பாக்கியராஜிலேருந்து இவர் பாரதராஜாலேருந்து எல்லா இயக்குநர்களும் எஸ்வி முத்துராமன்லேருந்து எல்லா இயக்குநரும் கூப்பிட்டு அந்த ஒரு ஒரு படத்தில் நடித்து அத்தனை படமும் இட்டு பாலமகேந்திராவும் ஆசைப்பட்டு தான் கூப்பிட்டு நடிக்க வச்சார். அந்த ஒவ்வொரு படமும் இட்டு அந்த அம்மா பெரிய அளவுக்கு பேசப்பட்டாங்க. அந்த கேரக்டரும் பெருசாக பேசப்பட்டது. சேலஞ்சு விட்டு நடிப்பாங்க. அதே மாதிரி கீழ்வானம் சிவகம் சிவாஜியோட அணிஞ்சு நடித்தாங்க. ஜெய்சங்கர் தான் ஜோடி, ஜோடி அவங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு படம் என்ன படம் கீழ்வானம் சிவகம், இமைகள் ஒரு படம் நடிகை திலகத்தோட இணைஞ்சு நடித்தாங்க. இப்படி பல படங்கள் நடித்து நல்ல பெரிய ஆர்டிஸ்டாக பேரெல்லாம் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களை பற்றி என்னன்னா அன்னைக்கு எல்லா இயக்குநருக்கும் வந்து அந்த அம்மாவோட ஒரு படமாவது பண்ணணும், ஒரு படமாவது பண்ணணும்னு கூட்டு கூட்டு ஆளுக்கால் ஃபோன் பண்ணி கூட்டு நடிக்க வைப்பாங்க. கான்சர்ட் வாங்குறது அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா தெலுங்கில் பண்ணுவாங்க, மலையாளத்தில் பண்ணுவாங்க, கன்னடத்தில் பண்ணுவாங்க, இந்தியில் கூட போய் பண்ணியிருக்காங்க. இப்படி பல படங்கள் நடித்த ஆர்டிஸ்ட் அவங்க. தமிழுக்கு கான்சர்ட் கிடைக்கிறது அவ்வளோ இதுவாக இருக்கும். அப்படி ஒரு அவங்க கண்ணு, அவங்க பேச்சு, அவங்க வேகம், அவங்க டைலாக் டெலிவரி, அதெல்லாம் அன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. அவ்வளோ சிறப்பான ஒரு ஆர்டிஸ்ட்டாக அன்னைக்கு சரிதாக பேசப்பட்டாங்க. அதுக்கப்புறம் முகேஷ் தான் மலையாளம் நடிக்கிறதுக்கு, முகேஷ் அவரை தான் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்டாக, அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை எதுன்னு தெரியல. ஆனால் திருப்பின்னு அவங்களுக்குள்ள பிரிஞ்சு டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஒதுங்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் இப்போ இருக்கிற ஹீரோங்களில் வந்து சிவகார்த்திகேயன் கூட கடைசியாக ஒரு படம் நடித்தாங்க, மாவீரன் ஒரு படம், அம்மாவா, சிவகார்த்திகேயனோட அம்மாவா. அவர் அது மாதிரி ஒரு விஞ்ஞான கதையை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் அந்த படம். அந்த படத்தில் வந்து பையனை வந்து அதாவது தங்குறதுக்கு இடம் இல்லாமல் கிடச்சி ஒரு பிளாட்டில் கொண்டு போய் தங்க வைப்பாங்க. அது அந்த அரசியல்வாதிகளோட மோதுறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, பையன் கூட பயப்படுவார். அதான் சிவகார்த்திகேயன் பயப்படுவார், ஏமா அரசியல்வாதிங்க அவங்களோட மோதக்கூடாது, ரவுடி பசங்க பிரச்சனை வேணாலாம் சொல்லுவார். ஆனால் சரிதான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க, போல்டாக மறுப்பாங்க. அது கேரக்டர் போல்டு கேரக்டர்னால தான் சரிதான் நடிக்க வச்சாங்க. அந்த அம்மா கேரக்டர் அவ்வளோ அற்புதமாக கடைசி படம் அவங்க நடிச்சு சிவகார்த்திகனோட, அவ்வளோ அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. பத்திரிகையாளர்லாம் அதை பற்றி விமர்சனமாக பெருசாக போட்டிருந்தாங்க. அந்த அம்மா பற்றி ரீஎன்ட்ரி அவ்வளோ பிரமாதமாக ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாட்டியிருந்தாங்க.
அந்த அம்மா கல்யாணம் பண்ணி இருந்தது முகேஷ்ன்றதை நான் முன்னாடியே சொன்னேன். நான் அவர் தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க மலையாள நடிகர். மலையாளத்தில் எப்படி ஜெயராம் எப்படி அது மாதிரி ஒரு பெரிய நடிகர். அவர் அவரோட நல்லா தான் வாழ்ந்துருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குன்றது தான் தெரியும் உங்களுக்கு, எல்லாமே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து வாழ்ந்தவங்களோட அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்தது. என்ன காரணம், அவருடைய நடவடிக்கை, அவருடைய பேச்சு, அவர் போக்கு, அவர் ஒரு கண்ட்ரோலுக்கு வரல. அவர் வேறு வேறு நடிகளோட போய் பழகிறது, பேசுறது, ஜோடி நடிகளோட கூட சேர்ந்து போகிறது, இதெல்லாம் எவ்வளோ அவங்க கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க. அது அந்த நடவடிக்கைலாம் அவங்களுக்கு பிடிக்காம தான் அவரை விட்டு அவங்க ஒதுங்கினாங்க. அது மட்டும் டைவர்ஸ் அப்ளை பண்ணது காரணமே அவர் கண்ட்ரோலுக்கு வரலன்றதுனால தான். ஏன்னா அவர் அன்னைக்கு எல்லாம் முன்னணியாக இருந்த அத்தனை நடிகையோடுமே அவர் கொஞ்சம் நெருக்கமாக தராது, அவங்களுக்கு பிடிக்கல. அது பிடிக்காம தான் அவங்க அவரை விட்டு டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு. நீ இயக்குனர் படங்களில் வந்து சரிதா தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இயக்குநருக்கும் பொட்டா கொட்டி இருக்கும். பாலச்சந்திரன் ஒரு ரெண்டு படத்தில் நடிக்க வைக்கிறாருன்னா உடனே பாகராஜா கூப்பிட்டு நடிக்க வைப்பார், உடனே பாக்யராஜ் கூப்பிட்டு நடிக்க வைப்பார். இப்படி ஒவ்வொரு அன்றைக்கி இருந்த இயக்குநர்கள் எல்லாருமே வந்து சரிதா வச்சு ஒரு கேட்டராவது படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எல்லாம் கூப்பிட்டு நடிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த இயக்குநருக்குள்ளே ஒரு பொட்டா கொட்டி, சரிதாவை நடிக்கணும், சரிதா நடிக்கணும், நம்ம படத்தில் இருக்கணும், நம்ம படத்தில் ஹீரோயின் நடிக்கணும், நான் அதை ஏன்னா அந்த படங்களை விட்டாவது அந்த அம்மா அவ்வளோ சிறப்பாக நடிச்சு கொடுக்கணுன்றதுனால தான் எல்லாம் இது பண்ணுவாங்க. இதில் போட்டா போட்டி வந்து அன்னைக்கு பெரியாருக்கும் இயக்குநர்களுக்கும் சரிதா இருக்குன்ற மாதிரி கிசு கிசுலாம் அன்னைக்கு நிறைய வந்தது. பத்திரிகைகள்லாம் கூட அது செய்தியெல்லாம் போட்டிருந்தாங்க அன்னைக்கு பேசப்பட்டது. என்ன காரணம், இயக்குநருக்குள்ளே அவ்வளோ போட்டா போட்டி வந்தது. எதுக்காக போட்டா போட்டி, எதனால் போட்டா போட்டின்னா, ஆனால் ஒரு கிசு கிசுக்கப்பட்டாங்க இந்த இயக்குநர் மூலிமா சரிதா. இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன்னு அந்த இயக்குநர், அத்தனை பேருமே ஒரு பாலுமந்திர ஆகட்டும், பாலச்சந்திர ஆகட்டும், பாதராஜா ஆகட்டும், பாக்யராஜா ஆகட்டும், இவ்வளோ இயக்குநருக்கு ஒவ்வொரு படத்துலையும் இந்த அம்மா நடித்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு நடிகையாக அன்னைக்கு பேசப்பட்டாங்க. அவங்களுக்கு பெரிய ஆடியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு, என்ன சூழ்நிலை, என்னன்னு தெரியும், திடுதிப்புன்னு சினிமா விட்டே விளக்கிட்டாங்க. என்ன காரணம், என்ன பாதிப்பு வந்தது, யாரால் வந்தது, என்னன்னு எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு பாதிப்புனால அந்த டக்குன்னு சினிமா விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. தொடர்ந்து நடிக்க ஆசைப்பட்டவங்க அதுக்கப்புறம் நடிக்கிறதே விட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன நடந்தது ஏன்னா நமக்கு தெரியாது. திடீர்னு அவங்க சினிமா விட்டு விலகினாங்க, அதுக்கு என்ன காரணம் தெரியாது, அது நீங்கள் தான் யூகிச்சு தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு கலைஞரோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.